8 நம்பர் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கல சைனீஸ்க்கெல்லாம் பயங்கர பிடிச்ச நம்பர். ஆனால் நம்ம 8th ஃப்ளோரில் வீடு வாங்கும் போது 8 அப்படின்ட்டு 8 நாளே பயப்படுறாங்க மிச்சவங்கள்லாம். ஆனால் ஒரு ஆள் 8ஆம் தேதி பிறந்துட்டு சூப்பராக ஒரு ஐகானிக் ஃபிகராக இருக்கார். స్వాతి మొచ్చ సినిమాలో అందులో మా కజిన్స్ నేను మేమందరం కూడా యాక్ట్ చేసాం అన్నమాట. న్యూమరాలజీ எல்லாம் பெருசு கிடையாது, ஹார்ட் வர்க் தான் பெருசு. புஷ்பா 2 டீசர் பாத்தியா? பயங்கரமா இருக்கு. ஒரு 10 நாள் முன்னாடி தான் அல்லு அர்ஜுன் பர்த்டே வந்தது, ஏப்ரல் 8. அதான் அதனால்தான் அந்த 8 சொன்னேன், கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் புஷ்பா 2 சொல்லிட்டு. அல்லு அர்ஜுனோட பர்த்டேக்கு புஷ்பா 2 டீசர் விட்டாங்க. பார்த்தேன்னா நீங்கள் வந்து தெலுங்கு மக்கள் கிட்ட மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. த ரூல் அப்படின்னு வச்சுருக்காங்க ரெண்டாவது பாட்டுக்கு. முதல் பாட்டுக்கு ரைஸ்னு வச்சாங்க, இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு ரூல்னு வச்சுருக்காங்க. புஷ்பாக்கு எவ்வளோ ஆப்டாக இருக்கோ, அல்லு அர்ஜுன் கரியருக்கும் இந்த ஒரு ரைஸ் அண்ட் ரூல்ன்ற டேக்ஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படிதான் எந்த கொண்டாலும் நாக்கு தெரியுது, కానీ ఇకపై ఎంతకుండాలో క్లారిటీ వచ్చింది. అంటే అంటే స్టైలిష్ స్టార్ అనే బందీకి ఎప్పుడు వచ్చిందో నాకు తెలియదు యాక్చువల్గా. తను చేసే పర్ఫార్మెన్స్ కి స్టైలిషానికి సంబంధం లేదనిపించింది. పుష్ప పుష్పరాజ్ హీస్ నాట్ స్టైలిష్ ఎనీమోర్, హీస్ ఐకాన్ స్టార్. டைரக்டர் சுகுமார் இருக்கார்ல, அவர் தான் வந்து அல்லு அர்ஜுனுக்கு ஐகான் ஸ்டார்னு பேர் வச்சாரு. ஐகான்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன சொல்லு? ஐகான்னா என்ன மீனிங்? எக்ஸாமினேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன்லாம் ஒன்றும் இல்லை, இல்லாட்டி நான் வந்து டிக்ஷனரியில் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஐகான்னா இதுக்கு வந்து இதுதான் அப்படின்னா, அந்த ஸ்டாருக்கே ஒரு அட்ரஸ் மாதிரி டெஃபினேஷன், ஒரு அட்ரஸ், ஒரு குர்த்துப்பு. தெலுங்குல செப்பாலன்ட்டு குர்த்து. ஸ்டைலிஷ்ன்றது கூட எடுக்கக்கூடாது. நானும் தான் அந்த ஃபீல் பண்ணேன். அவர் பேசின ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் நாட் ஸ்டைலிஷ் எனிமோர், இஸ் ஐகான் ஸ்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அது வந்து ஈ ஸ்டைலிஷ் ப்ளஸ் ஐகான் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லு அர்ஜுனோட அந்த டான்ஸ் ஸ்டைலு, அந்த ஆட்டிடியூட்டு, அந்த டைலாக் டெலிவரி. நீக்கு நான் மீது சாலா பெத பெத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உன்ன பங்காரம். அதுக்கு முன்னாடியே ஒரு தெலுங்கு பாய் கேரளாவையே வந்து கேப்சர் பண்ணி மல்லு அர்ஜுன், அல்லு அர்ஜுன் போய் மல்லு அர்ஜுன் கொண்டு வந்தது, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த ரைஸ் அப்படின்றது வந்து கரெக்ட், பட் இஸ் ரைஸ் வாஸ் நாட் சட்டன் கிடையாது. யூனோ அந்த முதல் படம் கங்கோத்ரி வரச்ச எல்லாரும் இல்லை, சில பேர் அல்லு அர்ஜுனை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூஞ்சிலாம் ஒரு ஹீரோ மூஞ்சா அப்படின்ட்டு எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்கு. சினிமாலோ சாஸ்தவா சார், சடங்கா இப்படிக்கு இப்படி சினிமாலோ ஹீரோகா அண்டே ஹீரோ காதையா? டூப்பு டூப்பா? அது எப்பவுமே அப்படிதான். இப்போ விஜய் சார் அவர் நடித்த படங்கள் முதல்ல எல்லாம் பார்த்துட்டு, ஏ இவெல்லாம் ஒரு ஹீரோவா, இவெல்லாம் வரவே மாட்டான் அப்படின்னாங்க. அதே தான் வந்து தனுஷுக்கு சொன்னாங்க. இது வந்து அந்த மூஞ்சி பழக பழக தான், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி மூஞ்சி ஃபார்ம் ஆகி வருத வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட். பட் இந்த ஜட்மெண்ட் ஆக்சுவலாக ஏன் இவங்க மூணு பேருக்கு வந்ததுன்னா, ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து வராங்கன்னு அந்த ஒரு காரணத்துக்கு நெப்போட்டிசம்னு ஒரு டேக் வேற சேர்த்துடுறாங்க. நெப்போட்டிசம்னா அந்த அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணும். இப்போ அல்லு அர்ஜுனுக்கு பார்த்தோன்னா, அவள் தாத்தா அல்லு ராமலிங்கம் பெரிய ஆக்டர், அவங்க அப்பா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஸ்டார் டிசைனர், சிரஞ்சீவியோட மச்சான் அவர். சிரஞ்சீவின்ற ஒரு ஆளை ஸ்டாராக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் போட்ட யூகங்கள். அந்த ஃபேமிலியில் வந்து அல்லு அர்ஜுன். கம்பேர் அல்லு அர்ஜுன் டு சம்மன் ஹூ டசன்ட் ஹாவ் த பேக்ரவுண்ட். ரெண்டு பேருக்கு என்ன, ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அல்லு அர்ஜுன் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, ரைட் ஆஃப் பண்ணது கூட அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டாக நின்றுருக்கு. எல்லா ஃபேமிலியுமே சப்போர்ட்டாக நிற்கும், பட் இவங்கள்ட்ட இருந்தது பணம் அண்ட் எது வேணாலும் ட்ரைனிங் பண்ண முடியும். ஒரு டான்ஸ் மாஸ்டர் வைக்கலாம், ஒரு ஆஸ்ட்ரைடரை வச்சுக்கலாம், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சுக்கலாம், பட் அதுக்கு வந்து எஃபர்ட் போடணும்ல, எவ்வளோ அடி எவ்வளோ கடின உழைப்பு. அதே தான் இவங்களும் போடுறாங்க. இந்த இருக்கிறது ஃபேமிலி தான்,
அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் நெப்போட்டிசம்ன்றாங்க. ஒரு சாதாரண நடிகனுக்கு ஃபேமிலி இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. பட் அந்த பவர்ஃபுல் ஃபேமிலியே வந்து நெகட்டிவாக கூட போகும், யார் வேணால் வரலாம், வெதர் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கோ இல்லையோ. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வந்துட முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க இவங்க போடுற அதே ஹார்ட் ஒர்க்கை போடணும். சிரஞ்சீவி, அப்புறம் சிரஞ்சீவியோட பிரதரு, ரெண்டு பிரதர்ஸ் ஆக்டரு, சிரஞ்சீவி பசங்க, பிரதரோட பசங்க, சிரஞ்சீவியோட சிஸ்டரோட பசங்க, இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஃபேமிலியே அப்படி உள்ளே இருக்கிற போது ஒவ்வொரு நிமிஷம் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹிட்டு வந்து, ஒரு எந்த ஹீரோக்குமே மொதல் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா தான் அவருக்கு மார்க்கெட்டு. ஒரு படம் ஃபெயில் ஆச்சுன்னா உடனே அவங்கள ரைட் ஆஃப் பண்ணிடுறது டில் தே ப்ரூவ் அகெயின். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் தான் அல்லு அர்ஜுன் இஸ் கண்டினியூ டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அந்த ஒரு ஃபிலிம் சாய்ஸஸ் 50% ஆகுது ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தேன்னா அல்லு அர்ஜுன் தான் வராரு. படம் தியேட்டருக்கு வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அதுதான் சினிமா. நமக்கு இது பிடிக்கும், மக்களுக்கு இது பிடிக்கும்னு நினச்சி எடுக்கிறது சில சமயம் சோபிக்காது. பட் என்ன ஆயிருக்குன்னா அல்லு அர்ஜுனோட அந்த ஒரு ஃபிலிம் சாய்ஸ் மேலே கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. இல்லை மற்ற ஹீரோஸ் படம் வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், இந்த படம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பட் அல்லு அர்ஜுன் படம் போய் உக்காரச்ச அதே நர்வஸ்னஸ் எனக்கு வரதில்லை பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ராக் ரெக்கார்ட். எந்த மெஷர்லன்னு நான் சொல்லிடுறேன், நான் வந்து இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மெஷரில் சொல்லலை, ஏன்னா வந்து ப்ரீ ஹைப்பு ரிலீஸ் ஹைப்புலேயே நிறையா படம் ஓடுறது. ஸோ அது வந்து நம்பர்ஸில் ஹிட்டாக இருந்தோ ஃப்ளாப்பாக இருந்தோ மெயின் மேட்டர் என்னென்னா ஒரு படம் பண்ணுறச்ச மக்களுக்கு அந்த படம் சேர்றது தான் நல்லத்தனமா. வாட் மெசேஜ் த டேரக்டர் அண்ட் த ஆக்டர்ஸ் வாண்டட் டு சென்ட் அக்ராஸ் டிட் த பப்ளிக் ரிசீவ் இட். IMDB-ல ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து போயிட்டு ரேட் பண்ண போகிறோம் ஒரு படத்தை. பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோன்னா 10/10 கொடுக்க போகிறோம், இல்லை வி டோன்ட் லைக் இட்னா ஒரு பிலோ 5 கொடுக்க போகிறோம். ஸோ IMDB-ல அபவ் செவன்னு ஒரு ரேட்டிங் இருந்ததுன்னா பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு. அதாவது ஈவன் அபவ் 7 இருந்தால் கூட சம்டைம்ஸ் உனக்கு பிடிக்காது ஒரு படம், எனக்கு சம்டைம்ஸ் பிடிக்காது. பிலோ 7 கூட சம் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் ஆர் ரேட்டட் பிலோ 7 ஆன் IMDB. பட் அந்த ஒரு ஜென்ரல் பப்ளிக், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் இண்டிவிஜுவல் டேஸ்ட் இருக்குன்னு நிறைய தடவை நீயே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு படம்னா அந்த IMDB-ல அபவ் 7 ரேட்டிங் இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு. அவரோட கரியரில் இப்போ 20 படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதில் 10 படம் வந்து இஸ் அபவ் 7, which is why I said 50% ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு. அதுவே பெரிய விஷயம். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா the other leading actors இருக்காங்கல்ல, இவர் காலகட்டத்தில் இருந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்டோட ஃபிலிமோகிராஃபி பார்த்து அதே ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா முக்காவாசி பேர் 30% அந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு 40%ன்னு அந்த மாதிரி போயிட்டு. ஸோ அப்படி பார்த்தோன்னா மார்க்கெட் வைஸ் வந்து IMDB வச்சு பண்ணுறதா இருந்தா இஸ் டூயிங் வெல். அல்லு அர்ஜுனோட ரெண்டாவது படம் சுகுமாரோட முதல் படம், அதுதான் ஆர்யா. நீ பேரேண்டே? ஆர்யா. எங்கேத்துண்டாவோ? பிரேமிஸ்துண்டா. அம்மா எவரோ? நான் லவரும். அப்பா எவரோ? அம்மா லவரும். அல்லு அர்ஜுன் கரியரில் ரொம்ப ஒரு லேண்ட்மார்க் படம்னு சொல்லுவேன் ரெண்டாவது படமாக இருந்தால் கூட, ஏன்னா அந்த ஒரு படத்தில் தான் அந்த ஸ்லோவாக இன்னைக்கு அந்த ஐகான் ஸ்டார்னு வந்திருக்கிற லெவலுக்கு ஸ்லோவாக அந்த ஒரு அக்செப்டன்ஸை மக்கள்கிட்டேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சது. ஆர்யான்ற படத்தில் அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப புதுசாக இருந்தது அந்த டைமில். ஏன்னா ஆர்யா படம் வந்து இஸ் நத்திங் பட் அ ஒன் சைட் லவ் சப்ஜெக்ட். ஆனால் அது வரைக்கும் பொதுவாக ஒன் சைட் லவ்னா அந்த ஒரு த பர்சன் ஹூ இஸ் லவ்விங் சம்படி ஒன் சைடடா வில் பி லைக் இன் அ வெரி அப்படியே வந்து இந்த தேவதாஸ் மாதிரியோ அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சீன் இருக்கும், அதில் உட்காந்துக்கிட்டு டிடிஆர் நம்ம சுனில் இது யாரு அப்படின்னா இது என் லவர்மா, அது யாரு லவரோட லவர்மா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்க்கே சொல்லிக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்து, அதுதான் பார்ட் டூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்யா டூன்னு அதே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள கேரக்டர்ஸை வச்சு ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் அப்படின்னாங்க. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பாட்டு வரும் அதுல தான். ஆமா, ஆர்யா ஐ லவ் யூ அண்ட் ஐ அம் அ ஸ்பெல்லிங் ஆன்சர். ஸ்பெல்லிங் கிடைச்சப்ரா ஐ லவ் யூ நானா. ஆர்யா, ஆர்யா டூ, இது வந்து இஸ் டெஃபினெட்லி பார்ட் ஆஃப் த லெகசி ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ புஷ்பான்னு ஒரு லெகசி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. புஷ்பா 1 இஸ் பீன் அவார்டட் த நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர்.
அதுவும் டாலிவுட்லேருந்து முதல் பர்சன் டு பி ரிசீவிங் தட் அவார்ட். எனக்கு அதுதான் புரியல, கிருஷ்ணர்னா என் டி ராமராவ் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். ஏன்னா ஒரு நாள் செட்டில் போனேன் வாகினியில், நல்லா ஞாபகம் இருக்குது, பெரிய வீடு, ஜெயசுதா அம்மா நடிக்கிறாங்க, ஷி மஸ்ட் பி வெரி யங், விஜய் ஹாஸ்பிட்டலில் அம்மா இருந்தாங்க. அப்போ நான் போனேன், அங்கே இருக்கிற அந்த வார்ட் பாய்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு போவாங்க, வா வா ஷூட்டிங் பார்க்கலாம். அப்போ என் டி ராமாவை பார்த்து பேண்ட் ஷர்ட் போட்டு, என்னது கிருஷ்ணர் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காருன்னு நினச்சேன். அப்புறம் ஏஎன்ஆர், சிரஞ்சீவி, கே விஸ்வநாத் படம், பாலச்சந்தர் படம், இதெல்லாம் பண்ணி வராதது இந்த பையனுக்கு வந்திருக்குன்னா பெரிய விஷயம். ஒரு கமர்ஷியல் படத்தில் போய் அவருக்கு என்ன நடிப்புன்னு அவார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ண தான் பண்ணாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் டு பி கிவன் த நேஷனல் அவார்டு. அவங்களுக்கும் கொடுத்துருக்கணும். ஒத்த அவார்டை வச்சுட்டு இப்படி ஏமாத்துறானுங்க, ஒரு 10-15 கொடுக்க வேண்டியதானே. டெஃபினெட்லி த ஜாப் ஆஃப் த ஜூரி டு டிசைட் தீஸ் அவார்ட்ஸ் அண்ட் கிவ் இட்ன்றது ரொம்ப கஷ்டமான வேலை கண்டிப்பாக. ஏன்னா ஒரே வருஷம் வந்து 2-3 ஆர்டிஸ்ட் நல்லா நடித்தவங்க இருப்பாங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, இப்பெல்லாம் சொல்லியது இப்படி தான் சொல்லிடுறாங்க. உனக்கு தெரியுமா அல்லு அர்ஜுனுக்கு மேடம் பிரசாத்லேருந்து இந்த ஒரு போஸ்டில் வேக்ஸ் ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க, மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆச்சது. எவ்வளோ பேருக்கு அது வந்திருக்குது? தெலுங்குல ஃபர்ஸ்ட் மகேஷ் பாபுக்கு வந்தது, அதுக்கப்புறம் பிரபாஸ்க்கு வந்தது, பிரபாஸ் பாகுபலி, அதுக்கப்புறம் இப்போ அல்லு அர்ஜுனுக்கு தான். ஃபர்ஸ்ட் படத்தில் வந்த ட்ரோலிங்க்கு அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அண்ட் இப்போ ரூலிங். Iconic role certainly deserves another round of applause. Shri Allu Arjun. He's icon star. Icon star, icon star, icon star.